ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து வீடியோ போடுறேன். ஏன்னா சம்மரில் மட்டும்தான் நான் வந்து வீடியோ போடுவேன். யோ, இட்ஸ் அ இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. ஸோ பிளஸ் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, நம்ம வந்து ஆர்கானிக் ஃபுட்லாம் வந்து அவங்க வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன், ரெண்டு பாக்ஸ். அதை வந்து ஓப்பன் பண்ணி அதில் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து இதை ஆர்டர் பண்ணுது. யூஸ்வலாக இந்த நியூ இந்தியா பஜார் அங்கே தான் போயிட்டு நம்ம ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடும். அங்கே வந்து ஒரு சின்ன பாக்ஸே 599 அப்படி தான் இருக்கும். இது கொஞ்சம் ரொம்பவே சீப்பாக இருக்குது. ஸோ நல்லாவும் இருக்குது, ஆர்டர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு, ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து எப்படி இருக்குது நம்ம செக் பண்ணிவிட்டு பார்க்கலாம். வாவ், ஓப்பன் பண்ணியாச்சு பாக்ஸஸ், என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் அந்த பிஸ்கெட்ஸ் வந்து ராகி குக்கீஸ்ன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணேன், ராகி குக்கீஸு. அடுத்து இது வந்து இந்த மில்லட் குக்கீஸ், மில்லட்டில் பண்ணுறாங்க. மில்லட்னா இந்த சிறுதானியத்தில் பண்ணுறாங்க. ஸோ அது ஒன்று. அடுத்து இது வந்து ஃபாக்ஸ்டைல், நம்ம ஃபாக்ஸ்டைல் திணை குக்கி, இது தமிழ்லேயும் இருக்குது. ஸோ திணை குக்கி ஆமையில் வந்து குக்கி பண்ணியிருக்காங்க. இது ஒரு மில்லட்டு, இது தமிழில் காணும். ஸோ காரா பூந்தி வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை டேஸ்ட் பண்ணுற எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். கார்லிக் காராசேவ், கார்லிக்னா அந்த பூண்டு காராசேவ் இது. அடுத்து கார்லிக் காராசேவ், ரெண்டு கார்லிக் காராசேவ், இதெல்லாம் ரெண்டு. ஸோ மொத்தம் வந்து $70 ஆச்சு. ஸோ ரெண்டு பாக்ஸு. ஸோ இதில் வந்து முறுக்கு, ஸோ ராகி முறுக்கு, இது வந்து ராகி முறுக்கு. அடுத்து என்னது என்னது, பருப்பு பொடி. ஸோ பருப்பு பொடி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இட்லி பொடி. ஸோ நம்ம இந்தியாவுக்கு போய் வாங்கணும் அவசியம் கிடையாது, இங்கே கிடைக்குது நம்மளுக்கு. சூப்பராக இதெல்லாம் 399 அந்த மாதிரி தான் இருக்குது, வாங்கலாம். ஸோ கம்பு, ஸோ கம்பில் பண்ண குக்கி எக்கேன் கம்பில் பண்ணியிருக்காங்க. ஸோ பட்டர் முறுக்கு இது, இது வந்து இது தான். சூப்பர். ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ மறுபடியும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றேன். ஆனால் எப்போனா தான் சாப்பிட்லாம், எப்போதான் சாப்பிடக்கூடாது. பசங்களுக்கு கொடுக்கலாம், கிட்ஸுக்கெலாம் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த பாக்ஸில் போடுறேன். ஸோ இது வந்து ஒரு பாக்ஸில் வந்து நம்ம ஆர்டர் பண்ணலாம், நம்ம உள்ளார கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நம்ம ஓப்பன். ஸோ இது வந்து ரெண்டாவது பாக்ஸு. ஸோ இந்த ஃப்ளவர் வேஸ்ட் ஏன் வச்சுருக்கேன்னா, ஒரு லுக்குக்காக வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்ல இந்த ஃப்ளவர்ஸோட, நம்ம வந்து எதாவது செய்யும் போது ஃப்ரெஷ்ஷாக வீடு பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் ஆர்டர் பண்ணேன், நூடுல்ஸ் மாதிரி, இந்த மில்லட் நூடுல்ஸு. லாஸ்ட் டைம் வந்து ஒரு இடத்துல நம்ம வந்து ஆர்டர் பண்ணோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த காலையில் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இதை பண்ணிடலாம். அது என்ன, நம்ம வந்து மைதாவில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மில்லட்டு, மில்லட்னா சிறுதானியத்தம், சிறுதானிய நூடுல்ஸ் இது பேர். உங்களுக்கு வந்து ஒரு $100 மேலே தான் வரும். ஏன்னா அதில் காய்கறி அதெல்லாம் வாங்கி வந்தாலும் இதெல்லாம் ஜாஸ்தி வரும். இது கொஞ்சம் ரீசனபிளாக இருக்குது பாருங்கள், இவ்வளோ இருக்குது. ஸோ ரெண்டு பாக்ஸ் $70 சூப்பராக வாங்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி முறுக்கு எல்லாம் மில்லட்லேயே நம்ம சாப்பிட்றது ஒன்றுமே ஹெல்த்தி இல்லை. ஸோ இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. ஃபாக்ஸ்டைல் சொன்னல, அதுக்கு ஃபாக்டைல்ஸ், ஃபாக்ஸ்டைல் வந்து ஜி, ஃபாக்ஸ்டைலுக்கு வந்து பேர். இது வந்து பனானா சிப்ஸு. இது வந்து கார்லிக் சேவா, கார்லிக்கில் பண்ணுறாங்க, பூண்டு பூண்டில் பண்ணுறது. ராகியில் பண்ணுறது, ஸோ ராகி முறுக்கு. அடுத்தது மெட்ராஸ் மிக்ஸு. இது இதெல்லாம் நான் ஊருக்கு போய் நம்ம வாங்கி சாப்பிடுவோம், சாப்பிடும் நம்ம இங்கேயே வாங்கி சாப்பிடணும் சூப்பரில். ஸோ இந்த மாதிரி சிப்ஸு. ஸோ இது வந்து மில்லட். ஸோ ஹாட், கொஞ்சம் காரமாக இருக்கும்னு நினைக்கிறேன், டேஸ்டியாக காரமாக இருக்கும், கொஞ்சம் காரம் என்ன சேர்க்கலாம். அண்ட் தென் ஸோ இவ்வளோ விஷயம், ஸோ நம்ம வாங்கியிருக்கிறோம் சூப்பரில், வெரி குட். ஸோ
ரீசனபிள் தான், வாங்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து நூடுல்ஸ் தான் இப்போ செய்ய போகிறேன் நான். ஸோ நூடுல்ஸ் செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி நான் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. நூடுல்ஸ் நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கே. ஸோ மாமா உனக்கு நூடுல்ஸ் செஞ்சுறேன், யுவர் ஃபேவரட் ரைட் நூடுல்ஸு. இது வந்து நம்ம ஹெல்த்தியான நூடுல்ஸ் சாப்பிட்டுருவோம் இன்னைக்கு. ஓகே, ஸோ இந்த நூடுல்ஸ் வந்து நம்ம பேக்கெட் வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் போல் சால்ட்டு, கொஞ்சம் போல் கோக்னட் ஆயில். நான் கோக்னட் ஆயில் பண்ண, நீங்கள் ஆலிவ் ஆயில் எதுனாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நல்லா வந்து 5 minutes நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போது ட்ரைன் ஆஃப் த வாட்டர். ஸோ கீப் இட் இட் சைட். ஓகே, ஸோ நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸோ கோக்னட் ஆயில் தான் வந்து நான் இதில் யூஸ் பண்ண போகிறேன். நான் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஸோ கொஞ்சம் கருவேப்பிலை, நீங்கள் வந்து அப்படியே கூட நீங்கள் வெஜிடபிள்ஸ் வந்து ஆயில் ஊற்றிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஸோ கேபேஜும் நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். இது க்ரன்ச்சிக்காக போடுறோம், சும்மா டேஸ்ட்டாக இருக்கும். கேபேஜ் போட்டால் டேஸ்ட் தனி. ஸோ கேபேஜ் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் டேஸ்ட் அந்த க்ரன்ச்சினஸும் இருக்கு. இதில் கொஞ்சம் காரம் இருக்கு, காரம் பிடிக்கிறவங்க இதை சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தோணுது, அதனால நான் வந்து நெய் சேர்த்துக்கிட்டேன். வேணும்னா நீங்கள் நெய் சேர்த்து கூட இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். டேஸ்ட் குட். நூடுல்ஸ் மாதிரியே இருக்கு அந்த ஃப்ளேவர் எல்லாமே. டேஸ்டாக ஐ ரெக்கமெண்ட். நீங்கள் கிட்ஸ்க்கு தாராளமாக கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் அந்த கம்ப்ளீட்டாக அந்த பவுடரை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு இதை மட்டும் போட்டு கொடுத்துடலாம், நல்லாயிருக்கு. கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க பவுடர் வேணும்னா குழந்தைங்க.